Hello to all. In this video, the ranking improvement process, then after time duration to improve the ranking, and the video continues. Part 2. Now, we already said that edit info is an important role for the ranking system. Now work அதாவது எடிட் இன்ஃபோ கரெக்ட்டா பண்ணியிருக்கேன் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கேன் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் போஸ்ட் ரெகுலர் பேஸில் நீங்கள் சொன்ன மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராசஸ் பண்ணியுமே எனக்கு அதே ஸ்டேஜில் தான் இருக்குது இது எப்போ அப்டேட் ஆகும் இது எந்த மெத்தட் அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இந்த செகண்ட் பார்ட் இது முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக கவர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரிகிற அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன் மேக்ஸிமம் எடிட் ப்ரொஃபைல் நீங்கள் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கீங்க எடிட் ப்ரொஃபைலில் இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இது அகேன்ஸ்ட் தி கைட்லைன்ஸ் தான் பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் லைவ் ஆகி ரொம்ப நாள் இருக்குது நீங்கள் வேறு இன்னொரு அக்கௌண்ட் போகலை ஒரே ஒரு அக்கௌண்ட்டு தான் நான் வச்சுருக்கேன் என் பிஸ்னஸ் அப்படின்றவங்களாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் மூணு நாலு லொக்கேஷன் வச்சு ஒன்றுதில் சஸ்பெண்டட் இருக்குது இன்னொன்று ப்ராசஸிங்கில் இருக்குன்றவங்களாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க பிகாஸ் இந்த மெத்தட் பண்ணிவிட்டு சஸ்பெண்டட் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ பர்டிகுலராக இப்போ நம்ம பிஸ்னஸ் நேம் பக்கத்தில் இப்போ ரீசெண்டாக நான் பார்க்குறவங்க நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால் தாராளமாக சொல்லலாம் பிஸ்னஸ் நேம் பக்கத்தில் நம்ம எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்தோட லொக்கேஷன் பின் பண்ணுறது மூலியமாக ஸோ நல்ல ரேங்கிங் தரும் அதாவது இன்கேஸ் நான் ஒரு அகைன் ஏசி சர்வீஸ்லேயே வச்சுக்கலாம் இப்போ நான் ஏசி சர்வீஸ் சென்னையில் வச்சுருக்கேன் பர்டிகுலராக ஒரு லொக்கேஷனில் வச்சுருக்கேன் அப்படின்றப்போ ஏசி சர்வீஸ் சென்டர் சென்னைன்னு வைக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏசி சர்வீஸ் சென்டர் சென்னைன்னு போட்டு நான் லைவ் பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல என் பிஸ்னஸ் நேம் ஏசி சர்வீஸ் சென்டர் சென்னைன்னு இருக்குது இன்கேஸ் நான் ஒரு கஸ்டமராக இப்போது ஏசி சர்வீஸ் சென்டர் சென்னையில் நான் தேடுறப்போ நான் எப்படி தேடுவேன் அப்படின்னா ஏசி சர்வீஸ் சென்டர் சென்னைன்னு தான் நான் தேடுவேன் இப்போது அப்படின்ட்டு அந்த நான் தேடின ஒரு கீவேர்டில் ஒரு பர்சன் ஒரு பிஸ்னஸே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா கூகுள் எப்படி பாயிண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஒருவேளை இந்த பிஸ்னஸை தான் அவங்க தேடுறாங்க போலன்னு சொல்லிட்டு யார் அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் நேம் வச்சுருக்காங்களோ டைரெக்டாக அவங்க ஷோ ஆஃப் ஆவாங்க ஸோ இந்த மெத்தட் மூலிமா அதுக்குன்னு எல்லாருமே கீவேர்ட்ஸ் வச்சிட முடியாது நீங்கள் பண்ணுற சர்வீஸ் பக்கத்தில் உங்கள் பிஸ்னஸ் லொக்கேஷன் வைக்கிற மூலிமா இன்கேஸ் நான் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் சென்னைனா சென்னை அதாவது உங்கள் பிஸ்னஸ் நேம் தென் ஆஃப்டர் சர்வீஸ் பக்கத்தில் உங்கள் லொக்கேஷன் அதுதான் அதாவது இப்போ நான் சம்திங் ஓகே இதுவே வச்சுக்கலாம் இப்போ அன்பு டிசைன் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இருக்குல்ல இப்போ அன்பு டிசைன் இண்டஸ்ட்ரி இன் சென்னை நான் அப்படின்னு வைக்கிறப்போ டிசைன் இண்டஸ்ட்ரி இன் சென்னைன்னு யார் யாரெல்லாம் தேடுறாங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஷோ ஆஃப் ஆகும் ஸோ அந்த கான்செப்டில் இது ரொம்ப ஏன்னா கூகுள் மை பிஸ்னஸ் நேம் பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் ஆஃப் ரேங்கிங் ஷோ ஆஃப் ஆகுது இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரைமரி கேட்டகரி பட் கூகுள் மை பிஸ்னஸில் அந்த நேம் பண்ணுறப்போ ப்ராப்பராக பண்ணணும் பிகாஸ் பிஸ்னஸ் நேம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி பிஸ்னஸ் அப்படின்றனால அது அகேன்ஸ்ட் தி கைட்லைன்ஸ் சொல்கிற மூலியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் மை பிஸ்னஸ் கைட்லைன்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நேமில் லீகல் நேம் தான் இருக்கணும் லொக்கேஷன் ஆட் பண்ணக்கூடாதுன்ட்டு பட் அதை நம்ம ப்ராப்பராக பண்ணுறப்போ ஸோ இஷ்யூ கிடையாது அதை ப்ராப்பராக சப்போர்ட்டர்கிட்ட பேசிட்டு அது எப்படி ப்ராப்பராக பண்ணணுமோ அந்த ப்ராசஸ் பண்ணுற மூலிமா உங்கள் ரேங்கிங் இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கு நான் 100% சொல்லுவேன் பிகாஸ் நம்ம நிறைய லொக்கேஷன் நீங்களே பார்க்க முடியும் ரேங்கிங் ஒன்றில் இருக்கிறவங்க எல்லா செட்டப்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஸோ ஓகே செகண்ட் ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணிட்டோம் இப்போ போஸ்ட் இதுக்கெலாம் வரும் போஸ்ட் ஃபோட்டோஸ் தென் ஆஃப்டர் ரிவ்யூஸ் இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆஃப் இந்த போஸ்ட்டில் நீங்கள் எந்த அதான் எல்லாத்துலேயுமே இதை நீங்கள் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்களேன் உங்கள் பிஸ்னஸ் நேம் உங்கள் சர்வீஸ் உங்கள் லொக்கேஷன் இது மூணுத்தையும் மீன் பண்ணுற மாதிரி தான் எல்லா கண்டென்ட்டுமே இருக்கணும் அதாவது இப்போ நான் ஏசி சர்வீஸ் சென்டர் சென்னைனா எல்லா போஸ்ட்லேயுமே நீங்கள் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ஸில் ஏசி சர்வீஸ் சென்னை ஆர் டிசைன் இண்டஸ்ட்ரி சென்னை நீங்கள் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ பக்கத்தில் உங்கள் பிஸ்னஸ் நேம் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் நேம் தென் ஆஃப்டர் நீங்கள் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க தேர்ட் என்ன லொக்கேஷனில் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் பாசிட்டிவ் கண்டென்ட் அதெல்லாம் போடுங்க ஒரு 2-3 லைன்ஸில் இருக்கிற மாதிரி கண்டினியூஸாக போட்டு உங்கள் வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன்ஸில் போடுங்க ஸோ அந்த ப்ராசஸ் மூலியம் பண்ணுறப்போ போஸ்ட் கரெக்டாகிடுது ஃபோட்டோஸ்லையுமே உங்கள் நம்பரை ஃபோட்டோஸில் சம்திங் நாட் அப்ரூவ்ட் வந்துச்சுன்னா அதை சப்போர்ட் கிட்டே பேசி அந்த ப்ராசஸ் ரீகரெக்ட் பண்ணிவிட்டு போஸ்ட்டில் உங்கள் பிஸ்னஸ் நேம் உங்கள் கண்டென்ட்ஸ் எந்த லொக்கேஷனில் கொடுக்குறீங்க அப்படின்றத ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் அதை ஹெல்ப் பண்ணும் வீக்லி ஒரு வீடியோ வாட்ச் அப்டேட் பண்ணுங்கள் வீடியோ மூலயமா அந்த டியூரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுற மூலயமா இன்சைட் உங்களுக்கு
உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் இந்த ஓவர் வியூ இது எல்லாமே. ஸோ அப்படின்றனால வீக்லி கண்டிப்பாக எதனா ஒரு வீடியோ உங்கள் ரிலேட்டட் டு யுவர் பிஸ்னஸ் ஆர் யூ ரிலேட்டட் டு யுவர் சர்வீஸ் அது எதனா ஒன்று கண்டிப்பாக அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேர் போஸ்ட் தான் போடுறீங்களே தவிர வீடியோ போட மாட்டேங்கிறீங்க. பட் வீடியோட யூசர்ஸ் ரொம்ப அதிகம், அந்த டைம் டியூரேஷன் பேஸ் பண்ணி, பட் வீடியோக்கும் ஒரு ஸ்பெக் இருக்குது எப்படி போடணும் அப்படின்றது. ஸோ அந்த ப்ராசஸ் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 75 MB இருக்கணும், தென் அப்புறம் 1080 பிக்சல்ஸில் இருக்கணும், அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம தனித்தனியாக அப்டேட் பண்ணுவோம். பட் நான் ஜென்ரலாக இப்போ சொல்கிறது எல்லாமே நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரிவ்யூஸுமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களையுமே வந்து உங்கள் சர்வீஸ் ப்ளஸ் லொக்கேஷன், உங்கள் பிஸ்னஸ் நேம் மென்ஷன் பண்ணல அப்படின்னாலும், இப்போ நான் வந்து ஒரு டிசைன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா பெஸ்ட் டிசைனிங் இண்டஸ்ட்ரி இன் சென்னை அப்படின்னு போடுறப்போ நான் இப்போ தேடுறேன், அதாவது அப்படி போட்டிருக்காங்க ஒரு கஸ்டமர் வந்து என் ப்ரொஃபைலில் வந்து பெஸ்ட் டிசைனிங் இண்டஸ்ட்ரி இன் சென்னைன்னு போட்டுட்டாங்க. அது ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து சென்னையில் வந்து ஒரு கஸ்டமராக தேடுறேன், என் கம்பெனிக்கு ஒரு டிசைனர் தேவைப்படுறாங்கன்ட்டு. ஸோ பெஸ்ட் டிசைனிங் இண்டஸ்ட்ரீஸ் இன் சென்னை நான் தேடுறேன் அப்படின்னா, எந்த ப்ரொஃபைலில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து ரிவ்யூ சப்மிட் பண்ணியிருக்காங்களோ கூகுள் அதுதான் சஜஜஸ்ட் பண்ணி ரேங்கிங்கில் காமிக்கும். ஸோ அப்படின்றப்போ அந்த ப்ராசஸ் மூலிமா உங்களுக்கு ரேங்கிங் இம்ப்ரூவ் பண்ணும். நீங்கள் இப்போது ஜென்ரலாக இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கிறப்போ நீங்கள் சைடில் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி கூகுளில் போயிட்டு எதனா ஒன்று தேடுங்களேன், ஒரு ப்ரொஃபைல் காமிக்கும். அந்த ப்ரொஃபைலில் வந்து ஃபஸ்ட்டு தெரிகிற ப்ரொஃபைல்லையோ செகண்ட் தேர்ட் தெரியல ப்ரொஃபைல்லையோ ரிவ்யூஸ் கேட்டகரியில் போனீங்க அப்படின்னா சம் போல்டு லெட்டர் வந்து ஷோ ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அந்த போல்டு லெட்டர் எதை மீன் பண்ணுதுன்னா நீங்கள் தேடுற கீவோர்டும் அந்த போல்டு லெட்டரும் சேமாக மேட்ச் ஆகும். ஸோ அப்போ அதுலேருந்து என்ன புரியுது, ஒரு கஸ்டமர் சப்மிட் பண்ண ப்ராசஸ்ஸு தென் ஆஃப் நீங்கள் தேடுற கீவோர்ட்ஸும் சேமாக இருக்கிறனால இந்த லேங்கிங் வந்து லிஸ்ட் அவுட் வந்து நாங்கள் ஷோ ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு கூகுள் ஷோ ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணலாம். இது எல்லாமே பண்ணி இதில் ஆர்கானிக் இது எல்லாமே வந்து நிறைய எல்லாமே கம்ப்ளீட்டாக ரேங்கிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ரொம்ப அதிகம். உங்களுக்குன்னு ஒரு காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, உங்களை விட அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் பீக்காக இருக்கும், இல்லைனா உங்களுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படின்னு நிறைய சிஸ்டம் இருக்கிறப்போ எல்லாமே டைம் எடுக்கும், கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும். இன்னும் ஆன்லைன் டிஜிட்டல் வைஸ் நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க இல்லை ஒரு கூகுள் மை பிஸ்னஸ் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கூகுள் மை பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் வெப்சைட் கூட நீங்கள் எஸ்ஏஓ ப்ராசஸ் காசு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு கொண்டு வந்துடலாம் மேலே. பட் கூகுள் மை பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பொறுமையாக இருந்து தான் ஆகணும். பிகாஸ் இது வந்து ஒரு ஃப்ரீ சோர்ஸ் கூகுள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் ரிவ்யூஸ் 4 stars தென் ஆஃப்டர் நீங்கள் கொடுக்குற போஸ்ட் இது எல்லாமே ப்ராப்பராக இண்டெக்ஸிங் ஆகி உங்கள் ரேங்கிங் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும், ஃபாலோ தி கைட்லைன்ஸ் பண்ணணும். எல்லா ப்ராசஸுமே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறப்ப தான் எல்லாமே மேட்ச் ஆகி உங்களுக்கு வரும். கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பலன் இருக்குது. கூகுள் மை பிஸ்னஸாக இருக்கட்டும், நீங்கள் அதர் சோஷியல் மீடியாவில் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த பேஷண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் பிஸ்னஸ் ஃபீல்ட்லேயும் ஓகே, ஆன்லைன் சோர்ஸ்லேயும் ஓகே. ஸோ அதுக்கான டைம் நீங்கள் கொடுக்குறப்போ கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ அதுதான் வந்து டிஜிட்டல். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, நாளைக்கு அது ரேங்கிங் வரல இல்லை 2 மந்த் கழிச்சு ரேங்கிங் வரலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அவங்க எப்பத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கனாலே இது மேக்ஸிமம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ப்ராசஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் காம்படிஷன் இன் திஸ் வேர்ல்டில் வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்றப்போ அவங்க கூட நம்மளும் சேர்ந்து ஓடணும். ஓடுறப்போ வந்து ஃபஸ்ட்டு அவங்கள செகண்ட் நம்மளான்னு பார்க்கக்கூடாது, பட் அட் எண்டு வந்து யார் கான்ஸ்டண்ட்டாக மேலே இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ நீங்களாக தான் இருப்பீங்க. அதுக்கான ப்ராசஸ் நம்ம எப்பயுமே பண்ணிகிட்டே இருக்கணும், பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து அவுட் எடுப்பீங்க. ஸோ அது வந்து நான் கேரண்டியாக சொல்லுவேன். பிகாஸ் நம்ம போடுற ஒர்க் என்னையுமே வந்து வேஸ்ட் ஆகாது. அப்படின்றப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ஒரு பேஸில் ஆக்டிவாக இருக்கிறப்போ அந்த இடத்துல யாருனாலும் மேலே வருவாங்க, அதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ அது இருங்க, கண்டிப்பாக அவுட் ஆகும். அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக டைம் கொடுக்கணும், பேஷண்ட்டாக இருக்கணும், அதுதான் இந்த இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் நான் சொல்கிறது வந்து அதுதான் மெயின். நீங்கள் பொறுமையாக ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க, அதுவும் ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஓகே ஆகும். கூகுள் மை பிஸ்னஸ்க்கு உங்கள் ப்ரொஃபைல் ஒரு சப்போர்ட், அது தவிர்த்து வந்து தேர்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் மாதிரியே நிறைய தேர்ட் பார்ட்டி வெப்சைட் இருக்குது. லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டில் பிங் இருக்குது. எங்கெங்கெல்லாம் உங்கள் பிஸ்னஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியுமோ, லிஸ்டிங் க்ரியேட் பண்ண முடியுமோ அந்த இடத்துலலாம் க்ரியேட் பண்ணி வைங்க. அது க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதே டீட்டெயில்ஸ் கொடுங்க, அதே அட்ரஸ், அதே ஃபோன் நம்பர், தென் ஆஃப்டர் வந்து அதே மேப்பிங் பின் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து இண்டெக்ஸிங் ஆகிற மூலியமாக தான் உங்கள் மேப்பிங்
ரேங்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அந்த சிஸ்டமை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் அப்படின்றத வந்து நிறையா இருக்குது. ஃப்ரீ லிஸ்டிங் அப்டேட் பண்ணுறதும் இருக்குது, அமௌண்ட்டுக்கும் இருக்குது. ஃப்ரீ லிஸ்டிங்கின் நம்பர் ஆஃப் வந்து நிறையா இருக்குது எக்கச்சக்கமாக. அதுக்கான லிஸ்ட்லாம் எடுத்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த லிஸ்டிங் லிங்க்கில் எல்லாமே தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லாம் உங்களுக்கு ரிஜிஸ்டர், அதுதான் பேக் இன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் நீங்கள் பண்ணுறது ஒர்க் ஒரு பக்கம், உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கு அவுட்ரு சோர்ஸ் சப்போர்ட் அப்படின்னு இருக்கும், அதுதான் வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ். அதுலேயுமே வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்கள் ஓவரால் வந்து வெப்சைட் வச்சுருந்தீங்கனாலும் இம்ப்ரூவ் ஆகும், கூகுள் மை பிஸ்னஸ் ரேங்கிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். பெரிய பெரிய பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறவங்க அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் லிங்க்ஸ்னு சொல்லுவாங்க, அதுதான் தேர்ட் பார்ட்டி வெப்சைட் நான் சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல உங்கள் பிஸ்னஸ் ரிஜிஸ்டர் பண்ணுற மூலிமா நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்மில் நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்மில் வந்து கவர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. ஸோ அது கண்டினியூஸாக இருக்கிறப்ப இன்னுமே நல்ல சப்போர்ட். அது நீங்கள் நிறைய எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறீங்க, ரெகுலர் பேஸில் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை யாரும் வந்து பின்னாடி இருக்கிறவங்க தட்டிட முடியாது. பிகாஸ் நீங்கள் அதுக்கான ஸ்பெண்ட் பண்ண டைம், ஸ்பெண்ட் பண்ண மணி, அது எல்லாமே வந்து வேல்யூபிள். அதுக்கான ரிப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், பட் டைம் எடுக்கும். அந்த டைம் கொடுங்க, அவுட்டு கண்டிப்பாக இருக்கும். அதுதான் வந்து டிஜிட்டல். நான் எப்பயும் ஃபஸ்ட்டு பிஃபோராக சொன்னதான் நான் எப்பயும் சொல்கிறேன். ஸோ மற்றபடி பெரிய ப்ராசஸ் அப்படின்றது கிடையாது. மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ரேங்கிங் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து எடிட் இன்ஃபோ ப்ரொஃபைல், ஃபாலோ தி கைட்லைன்ஸ், அப்புறம் கூகுள் மை பிஸ்னஸ் நேம், ப்ரைமரி கேட்டகரி, அது தவிர்த்து ரிவ்யூஸ், போஸ்ட், ஃபோட்டோஸ், தென் ஆஃப்டர் தேர்ட் பார்ட்டி வெப்சைட் பேக்லிங்ஸ், இது எல்லாமே மிங்கிள் ஆகிறப்ப தான் ஒரு ரேங்கிங் சிஸ்டம் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இது தவிர்த்து நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸில் அப்பப்போ ஆட்ஸ் பண்ணுறது, அதுவும் அந்த ப்ராசஸ் சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் தான் கம்ப்ளீட் சிஸ்டம். இதில் நான் ஒன்று ஒன்றா சொன்னதை நீங்கள் எல்லாமே ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ரிவ்யூஸ் நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொன்னேன், ஃபோட்டோஸ் ஒரு கான்செப்ட் சொன்னேன், போஸ்ட்டுக்கு ஒரு கான்செப்ட் சொன்னேன், இது இப்படி இப்படிலாம் ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணால் தான் இவங்க சொல்கிறது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் ஸ்மாலாக எடுக்காதீங்க. ஒரு உங்களுக்கு இப்போ ஒருத்தவங்க ஃபஸ்ட்டில் இருக்காங்க, இப்போ சென்னை ரீஜியனில், கோயம்புத்தூர் ரீஜியனில் நீங்கள் பண்ணுற சர்வீஸில் ஒருத்தவங்க ஃபஸ்ட்டில் இருக்காங்கன்னா ரிவ்யூஸ் பேஸில் ஒரு 1000 மேலே இருப்பாங்க, இல்லைனா அவங்க ஒரு பிராண்டாக இருப்பாங்க. அந்த பிராண்டை நீங்கள் நார்மலாக கூகுளில் தட்டி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேஜஸ் போகும். 4-5 பேஜஸ் போதும் அப்படின்னா 4-5 பேஜஸ்க்கு வந்து அவங்க பிஸ்னஸ் ப்ரொஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எத்தனை வருதுன்னு நீங்கள் பாருங்கள். அப்போது உங்களோட ஸ்ட்ரென்த் ஆஃப் ப்ரொஃபைல் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் பேரை போட்டால் கூகுள் மை பிஸ்னஸ் எப்படி வருது? ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா ப்ரொஃபைலுமே நீங்கள் க்ரியேட் பண்ணி வைக்கணும். அது சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், பின்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், கோராவாக இருக்கட்டும், ரீடீட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீ வெப்சைட்டுக்குன்னு கிளிக் டாட்னாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா இருக்குது மேப்ஸ். உங்கள் மேப்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், உங்கள் பிஸ்னஸ் நேமை ப்ராப்பராக கொடுங்க. இப்படி கொடுக்குறப்போ வந்து ப்ராப்பராக இண்டெக்ஸிங் ஆகி உங்களோட ரேங்கிங் பூஸ்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கான லிங்க்ஸ், அந்த எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ், தேர்ட் பார்ட்டி வெப்சைட் லிங்க்ஸ், இதெல்லாம் வந்து நான் கூடி சேர்க்கத்தில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக பண்ணுறேன். பிகாஸ் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, அதை நான் பிஃபோராக நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி அதை என்னென்ன ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு சப்மிட் பண்ண முடியுமோ அதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டு கீழே வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துறேன். நீங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்கள் பிஸ்னஸ்க்கு ரேங்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை வந்து வெரிஃபை பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஸோ அந்த பார்ட் 1 தென் ஆஃப்டர் பார்ட் 2 கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மூலமா உங்கள் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு க்ரோ ஆகுது, டெவலப் ஆகுதுன்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ நைஸ் டே. எதனா ஒரு சம்திங் உங்களுக்கு வந்து வீடியோவில் புரியல, இல்லை வேறு எதுவும் ஒரு இஷ்யூனா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.